நம்பிக்கை. நாளைய தமிழகம் மரியாதைக்குரிய போட்டியிலே இந்திய பேரரசு வெங்கல வாங்குமா வெள்ளி வாங்குமா என்று கனவு கண்டு கொண்டிருந்த ஆக்கமும் ஊக்கமும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் தொடர்ந்து இருக்கும். தமிழக கலாச்சாரம் பண்பாடு மிக்க ஜல்லிக்கட்டையும் நிலைநிறுத்தது இந்த பாரதிய ஜனதா கட்சி தான். ஆகவே இங்கு இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கும் தமிழக கலாச்சாரத்திற்கும் தமிழக பண்பாட்டிற்கும் உலக தமிழர்கள் உலகத்தில் இருக்கின்ற இல்லாமல் சேலத்துக்காரர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் இந்த போட்டி எவ்வளவு அற்புதமாக நியாயமாக நேர்மையாக நடந்திருக்கிறது என்பது தெரிகிறது. இறுதி சுற்றிலே கலந்து கொண்ட சேலம் கிழக்கு மேற்கு இரண்டு அணிகளுக்கும் நாம் ஒரு பலத்த கரவொளி மூலமாக அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, கபடியின் மீது உயிராக இருக்கக்கூடிய பார்வையாளர்களே, மிக முக்கியமாக நாம் இங்கே இருப்பதற்கு காரணகர்த்தராக இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை மிக திறமையாக தமிழகமே பேசும் அளவுக்கு, இந்தியா பேசும் அளவுக்கு எப்படி ஒரு நிகழ்ச்சியை உலகத்தர அளவிலே நடத்த வேண்டும் என்று நடத்தி காட்டியிருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் ப்ரொஃபசர் ராம ஸ்ரீவாசன் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களே, மலைக்காக அனைவருடைய பெயரையும் சொல்லுவதாக இங்கே நினைத்துக் கொண்டு, மிக முக்கியமாக தமிழக அமைச்சர் கபடி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் சோலையன் ராஜா அவர்களே, எப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நடத்தி காட்டியிருக்கின்றார்கள் என்று நன்றியை தெரிவித்து, பொதுச் செயலாளர் சபபுல்லா அவர்களே, பொருளாளர் திருப்பூர் சண்முகம் அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தலைவர்களே, மாவட்ட தலைவர்களே, முக்கியமாக நம்முடைய அண்ணன் மகா சுசீந்திரம் அவர்களே, எம் எஸ் ஷா அவர்களே, அண்ணன் மாணிக்க முன்னாள் எம்எல்ஏ கிழக்கு அணி வெற்றி பெற்ற அணியாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களை, நாங்கள் தோற்கவில்லை, அடுத்த முறை ஜெயிப்பதற்காக காத்திருக்கின்றோம் என்று சொல்லி இரண்டாவது வந்திருக்கக்கூடிய சேலம் மேற்கு அணியினுடைய சகோதரர்களை, மூன்றாவதாக வந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அணி நண்பர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களே, மேடையின் மீது ஒலிம்பிக் விளையாட்டிலே பங்கேற்றக்கூடிய அனைத்து வீரர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் சார்பாக ஒரே ஒரு பெயரை மட்டும் இங்கே சொல்லுகின்றேன், கேலோ மாஸ்டர்ஸ் இந்தியாவுடைய தலைவர், மிகப்பெரிய ஒரு விளையாட்டு ஊக்கம் கொடுக்கக்கூடிய அண்ணன் புருஷோத்தம் அவர்களே, நவம்பர் 1ஆம் தேதி இந்திய அணியை, கேலோ மாஸ்டர்ஸ் அணியை ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து செல்ல இருக்கின்றார்கள். மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து ஒலிம்பிக் வீரர்கள், அர்ஜுனா அவார்டு விருது பெற்ற வீரர்கள், இந்திய அணிக்கு விளையாடுவர்கள் சார்பாக ஒரே ஒரு பேரை, நம்முடைய அண்ணன் புருஷோத்தம் அவர்கள் பேரை இங்கே சொல்லுவதற்கு என்னுடைய கடமை. அதிக நேரம் எடுக்கவில்லை, ஒரே நிமிடத்திலே முடித்து விடுகின்றேன். எப்படி ஒரு விளையாட்டு நடக்க வேண்டும் என்பதை மோடி கபடி லீக் இந்த ஆண்டு நடத்தி காட்டியிருக்கின்றோம். அடுத்த ஆண்டு தஞ்சாவூரில் 1,00,000 வீரர்கள், கிட்டத்தட்ட 7,000-க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்கும் என்று அண்ணன் சோலைராஜ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக அது நடக்கும், கட்சியின் சார்பாக சொல்லியிருக்கின்றோம். இது சரித்திரம் என்றால் அடுத்த ஆண்டு அது வரலாறாக இருக்கும். முதல் பரிசு 15,00,000 2022 இருந்தால் அது 2023 முதல் பரிசு
முப்பது லட்சமாக இருக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அதுவும் தஞ்சாவூர்ல நடக்கும். இந்த ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டமும் புதுக்கோட்டை மாவட்டமும் தான் அதிக அளவிலே டீம் வந்திருந்தார். வெள்ளூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் எல்லாமே 180 அணிகளை அந்த ஒரு மாவட்டத்திலே நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். வெள்ளூர் மாவட்டத்திலும் 160 அணிகளை தாண்டி இருக்கின்றார்கள். அதனால் அடுத்த ஆண்டு தஞ்சாவூரில் சிறப்பாக நடக்கும் இந்த விளையாட்டு வீரர்களுக்கான மேடை. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை நிச்சயமா உங்களை அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஊக்கத்தொகை. இது 15 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம் கொடுப்பது எங்களுக்கு பெருமை கிடையாது. அது மூலமாக அடுத்த கட்டம் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பரிசு தொகையை அடுத்த வருடம் உயர்த்தி இருக்கின்றோம். குறிப்பாக மதுரை மாநகர மக்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எங்களுக்காக நீங்கள் 3 நாட்களாக பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து அதை கொடுங்கள், பாரதிய ஜனதா கட்சி கொடுங்கள், விளையாட்டு வீரர்கள் கொடுங்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு, இந்த முழு மாநில அணி அவர்களுக்கு, அண்ணன் ராம சீனிவாசன் அவர்களுக்கு, கதிரை நரசிங்க பெருமாள் அவர்களுக்கு, மகா சுசீந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லது நடக்கட்டும். பாரத் மாதா கி ஜெய். வெற்றி பெற்ற அணிகளை இங்கே மேடை காக்கின்றேன். முதல் பரிசு சேலம் இரண்டாம் இடத்தை சேலம் வெற்றி அணியரும், மூன்றாம் இடத்தை கன்னியாகுமரி அணியரும், அதே போல் மூன்றாம் இடத்தை திருநெல்வேலி அணியரும் பெற்றுள்ளனர். பாருங்க, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மேலவங்க, கன்னியாகுமரி மேலவங்க போடுங்க, கன்னியாகுமரி சேர்ந்தோம், கன்னியாகுமரி சேர்ந்தோம், ஏப்பா கன்னியாகுமரி மேலவா அப்படியே, கன்னியாகுமரி கன்னியாகுமரி மேலவா மேலவா. ரூபாய் 5 லட்சம் பாருங்க, ரூபாய் 5 லட்சத்தை பெறுகின்றனர். கன்னியாகுமரி வந்துவிட்டார்கள். அவருக்கு இங்கே 3வது இடத்திற்கான கோப்பையும் ரூபாய் 5 லட்சத்திற்கான கவசோலையும் இங்கே வழங்கப்படுகிறது. ரூபாய் 5 லட்சம் 3வது பரிசு, அதே போல் கோப்பை இங்கே வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு சான்றிதழும் இங்கே வழங்கப்படுகின்றது. கோப்பை மற்றும் 5 லட்சத்திற்கு உண்டான கவசோலை, அதே போல் சான்றிதழ் மெரிட் சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது. மழை நின்றுவிட்டது, உரையாற்றுகிறதே மழை நின்றுவிட்டது. இந்த பரிசளிப்பு விழாவில் அனைவரும் இங்கே இருந்து பரிசீலனை பெற்றுக் கொள்ளவும். அதே போல் மற்றொரு 3வது அணி திருநெல்வேலி மாவட்டம். 3வது இடத்தை பெற்ற அணி திருநெல்வேலி மாவட்டம். வாங்க, அப்படியே வாங்கலாம், அப்படியே வாங்க, பிளேஸ் பற்றி வாங்க, அப்படியே வாங்க வாங்க.
திருநெல்வேலி திருநெல்வேலி மேடம்